அவர் ரொம்ப தெளிவா இருக்கார் சார். அவரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் யாரும் மோடியின் முழு வல்லமையை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வேலை போனாரு தப்பு பண்ணார்னா அது தேர்தல் நடைமுறையை பாதிக்கும். தேர்தல் நடைமுறையை பாதிக்குதுன்னா அது ஜனநாயகத்தை பாதிக்கும். ஜனநாயகத்தை பாதிக்குதுன்னா இந்தியா மரணத்துக்கு போகிறது என்ற அர்த்தம். மத்திய பிரதேசத்துல மோகன் யாதவ்ன்ற ஒரு ஓபிசி ஒருத்தர் வந்து முதல்வரா நியமிச்சிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா ட்ரைபல்ஸுக்கு காங்கிரஸ் பக்கமும் யாதவ் சமாஜ்வாதி பக்கமும் போற அளவுக்கு மத்திய பிரதேசல ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அங்க காங்கிரஸ் அவ்வளவு பலமா இல்லை. ஸோ இதான் வந்து பிஜேபி கணக்கில் எடுத்துக்குது. பிஜேபி அப்படி பண்ணலை, அதனால தான் அவன் ஜெயிக்கிறான். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அழகான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். தேர்தல் ஆணையர்களோட பதவிக்காலம் வந்து தற்காலிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சிர்கார் அவர்கள் வந்து வந்து குற்றம் சாட்டுறாரு. அதற்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லவாசா அவரோட ராஜினாமாவை வந்து அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறார், ஒரு உதாரணமாக சொல்கிறார். அதுக்கான காரணம் என்ன? இல்லை சார், இது ஓவராலாகவே வந்து தேர்தலுக்கு ஆணையர்கள் விஷயத்தில் இருந்த சில நீக்கப்போக்கான சட்டங்களை தனக்கு சாதகமாக மோடி அரசு பயன்படுத்தி கொண்டு விட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக தன் காலடியில் விழ செய்து விட்டது. அது வந்து அதில் வந்து சில கிரே ஏரியாஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் வந்து ஏன் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சாங்கன்னா அது ரொம்ப ஒரு உயர்ந்த பதவி. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து எப்படி வந்து எந்த நிர்பந்தங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷனர்ன்றவர் அந்த எந்த நிர்பந்தங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணால் கூட அது ஒரு கேஸை தான் பாதிக்கும். ஆனால் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வேலை போனார் தப்பு பண்ணார்னா அது தேர்தல் நடைமுறையை பாதிக்கும். தேர்தல் நடைமுறையை பாதிக்குதுன்னா அது ஜனநாயகத்தை பாதிக்கும். ஜனநாயகத்தை பாதிக்குதுன்னா இந்தியா மரணத்துக்கு போகிறது என்ற அர்த்தம். அதனால தான் வந்து அந்த உயர்ந்த பதவியை வச்சாங்க. அதனால தான் எலெக்ஷன் கமிஷனரோட ஸ்டேட்டஸை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக வச்சாங்க. அதை குறைச்சிட்டு இப்போ மறுபடியும் ஏற்றிருக்காங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்காக வச்சுருக்காங்க. அது வந்து ஆகவே இதெல்லாம் வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சொன்னதெல்லாம் தெளிவாக தெரியுது நமக்கு. அவர்கள் அதாவது தனக்கு தேவையானது மாதிரி அவர்கள் தங்களுடைய தாளங்களுக்கு அவர்கள் நர்த்தனம் ஆட வேண்டும். நான் போடுற தாளத்துக்கு நீ டான்ஸ் ஆடணும்னு தான் எலெக்ஷன் கமிஷனர் மோடி கவர்மெண்ட் விரும்புது. துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பே வந்து காற்றில் பறக்க விடப்பட்டு கூச்சமே இல்லாமல் தேர்தல் ஆணையர்கள் விஷயத்தில் மத்திய அரசு மேலாண்மை எடுத்து விட்டது, ஹைப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு. இது வந்து கண்டிப்பாக பாரதூரமான விளைவுகளை இந்திய ஜனநாயகத்தில் ஏற்படுத்தும். இப்போ இதை தாண்டி பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ்ன்ற ஒரு ஓபிசி ஒருத்தரை வந்து முதல்வராக நியமிச்சிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அங்கே வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய். சிவராஜன் சௌஹானை காலி பண்ணணும். ஏன்னா 18 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்துட்டார். எந்த ஒரு தலைவரும் மாநிலத்தில் பெரிய அளவில் வளர்வதை மோடி விரும்பவில்லை. ஏனெனில் இவர் எப்படி அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் ஆப்பு வைத்தாரோ அந்த மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது நீண்ட காலம் 3 வருஷத்துக்கு மேலே அல்லது 5 வருஷத்துக்கு மேலே எந்த முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அவங்க தனக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் நிறையா வந்துடும். அப்படி தான் மோடி வந்து 2001 நவம்பரில் ஆட்சிக்கு வந்து 13 மே மாதம் வரைக்கும் அந்த 12.5 வருஷத்தில் அவர் குஜராத்தில் இருக்க பெரும் முதலாளிகளின் பணத்தை எல்லாம் தன்னை ஆதரிப்பவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அந்த பணத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணாருன்றது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். ஃபட்னாவிஸை மகாராஷ்டிரா முதலமைச்சராக ஆக்காதது காரணமே ஃபட்னாவிஸ் மோடிக்கு போட்டியாளராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் டெப்டி சிஎம் ஆக்கினார். சிவராஜின் சௌஹான் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர். ஒருவேளை 2024 பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் யாரையாவது சாஃப்டாக இருக்கவங்கள ஓரளவு சாஃப்ட் இமேஜ் இருக்கவங்க தலைவராக வந்துடுவாங்க. அதனால் இப்போயும் அவங்கள காலி பண்ணிடுறது. சிவராஜின் சௌஹானை காலி பண்ணுறதுன்றது ஏற்கனவே எடுத்த முடிவு. ஒன்று. ரெண்டாவது, அந்த யாதவோட அப்பாயின்மெண்ட்டில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி அடைஞ்சிச்சு. அங்கே வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப மூர்க்கமாக ஆணவத்தோடு நடந்து கொண்டதன் விளைவு சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணியிலிருந்து வெளியேறியது. யாதவர்கள் ஓட்டை மத்திய பிரதேசில் யாதவர்கள் ஓட்டை வாங்கிறதுக்கும் யூபியில் யாதவர்கள் ஓட்டை வாங்கிறதுக்கும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய். சிவராஜின் சௌஹானை காலி பண்ணணும். ரெண்டாவது, யாதவ்ஸ் ஓட்டு போத் வித்தின் மத்திய பிரதேஷ் யூபியில் பிஜேபிக்கு வாங்குவதற்கு இந்த என சமாஜ்வாதி பார்ட்டி வந்து யாதவ்ஸ் பார்ட்டி அதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ மோடி வந்து இதில் தெளிவாக இருக்கார். அதாவது நான் அந்த இடத்துலருந்து தான் வந்தேன், அதே மாதிரி யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்றது. ரொம்ப தெளிவாக இருக்கார் சார். அவரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் யாரும் மோடியின் முழு வல்லமையை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை.
அதாவது எதிரியா இருந்தாலும் நான் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆமா, மோடியுடைய எதிரிகள் மோடியை, மோடியின் உண்மையான சுரூபத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மோடி தன்னுடைய எதிரிகளின் சுய ரூபத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய எதிரிகளின் உண்மையான பலத்தையும் பலவீனத்தையும் மோடி புரிந்து கொண்டது போல மோடியின் பலத்தையும் பலவீனத்தையும் எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவுதான் சார் விஷயம், இதுதான் உண்மை. அதுதான் அந்த மத்திய பிரதேசத்தில் இவரை நியமிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஒரு கல்லில் ரெண்டு மாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா ஷிவராஜ் சிங் சௌஹான் இது லாஸ்ட் டேர்மு, தோத்தாலும் லாஸ்ட் டேர்மு, ஜெயிச்சாலும் லாஸ்ட் டேர்மு தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அது இன்றைக்கி நிறைவேற்றிட்டார், அவ்வளோதான். இப்போ அதை தொடர்ந்து பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தில் பெரும்பாலான வாக்குகள் வந்து பிஜேபி யாரோட எடுத்தாங்கன்னா அந்த பழங்குடியின மக்களோட வாக்குகள் வந்து நிறைய அள்ளியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஓபிசி ஒருத்தரை வந்து முதல்வராக நியமித்தது வந்து சரியாக பார்க்கலாமா? இல்லை, அது சரியான பாயிண்ட் தான். ஏன்னா ஓபிசிஸோட ஓட் பேங்க்கு இன்றைக்கி அண்டர் சேலஞ்ச் இருக்குது. ஆனால் ட்ரைபல்ஸோட ஓட்டு அண்டர் சேலஞ்ச் இல்லை. நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், எண்ணிக்கையளவில் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்தியாவிலே ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்க மாநிலம் மத்திய பிரதேஷ். நீங்கள் சொல்கிறது நீங்கள் ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொன்னீங்க. நிறைய ட்ரைபல்ஸ் ஏரியாவில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஐ மீன் யதார்த்தம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, நாட் முக்கியமான விஷயம், அது வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டதில் நம்ம பேசுகிறோம். இந்தியாவிலேயே பழங்குடியின மக்கள், மலைவாழ் பழங்குடியினர் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் வந்து மத்திய பிரதேஷ். அங்கே வந்து பிஜேபி கணிசமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அதை சார்ந்த அந்த சமூகத்திலேருந்து ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வராமல் யாதவர் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறது எந்த விதத்தில் சரியான முடிவுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யார் நமக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத தாண்டி அப்படி ஓட்டு போட்டவங்க நம்ம கூடயே இருப்பாங்களா அல்லது வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கான்றது ஒன்று பார்ப்பாங்க எப்பயுமே. இப்போ யாதவ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்விங் ஃபேக்டர் இருக்குது. அவங்க மறுபடியும் காங்கிரஸ் பக்கம் போகலாம் அல்லது சமாஜ்வாதி பக்கம் போகலாம். ஆனால் ட்ரைபல்ஸுக்கு காங்கிரஸ் பக்கமோ சமாஜ்வாதி பக்கமோ போகிற அளவுக்கு மத்திய பிரதேசில் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அங்கே காங்கிரஸ் அவ்வளோ பலமாக இல்லை. ஸோ இதை தான் வந்து பிஜேபி கணக்கில் எடுத்துக்குது. ஒரு வெற்றிகரமான பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை போடுவாங்க. விசி, நம்மளுடைய எதிரிகளுடைய பலத்தை கூட நம்ம கணிக்கிறதுல தவறக்கூடாது. நான் அதை பிஜேபி பாராட்டி பேசுகிறது அப்படி நினைக்க வேண்டாம். அவங்க நிறைய நேரங்களில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணுறாங்க, அதை எதிர்கட்சிகள் செய்ய தவறாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. பிஜேபி அப்படி பண்ணலை, அதனால தான் அவன் ஜெயிக்கிறான். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அழகான, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். ஐ அப்ரிஷியேட் யூ. அதாவது ட்ரைபல்ஸ் நிறையா அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான், ஆனால் வந்து ட்ரைபல்லேருந்து ஒருத்தரை சிஎம் ஆக்காமல் யாதவாலேருந்து ஏன் ஆக்குறான்னா, ரெண்டு காரணம் பிரதர். ஒன்று, யாதவாலேருந்து ஆக்கிறதுக்கு காரணம் யாதவ் கம்யூனிட்டிக்கு இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது. பிஜேபியை பிடிக்கலன்னா அவன் காங்கிரஸுக்கு சமாஜ்வாதிக்கு போக முடியும். அப்போ அதை தக்க வைக்கிறதுக்கு பிஜேபி யாதவ்லேருந்து ஒருத்தரை சிஎம் ஆக்குறான். ஆனால் ட்ரைபல்ஸுக்கு அவங்களுக்கு தான் பிஜேபியை பிடிக்கலன்னா கூட ஆப்ஷன் கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லாதப்போ அவன் தான் பக்கம்தான் இருப்பான் இப்போதைக்கு. அதனால் இது ரெண்டில் எந்த சாய்ஸுன்னு வரும்போது அவன் யாதவ்ஸை சூஸ் பண்ணான். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த அளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸாக அவங்க ஷார்ப்பாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அண்ட் மேக்ரோ மேனேஜ்மெண்ட் பாலிட்டிக்ஸில் அவங்க பண்ணுறாங்க. அவன் ஜெயிக்க போகிறான்னு அப்படியே உட்காரலங்க. அவன் வந்து குஜராத் எலெக்ஷன் அப்போ 10 மாதத்துக்கு முன்னால், குஜராத் எலெக்ஷன் அப்போ பிஜேபி தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். 26 லோக்சபா சீட்டில் 26 ஜெயித்தவங்க. ஆனால் மோடி நடுப்புற ஒரு பாயிண்ட் சொன்னார், சைலண்ட்டாக காங்கிரஸ் கிராமங்களில் வேலை செஞ்சுட்ருக்காதிங்க, யாரும் சோர்வாக இருந்துடாதீங்க, கடுமையான விளைவுகளை சந்திக்கணும்னு எச்சரிக்கை விடுத்து போய் கீழே ஒர்க் பண்ணுங்கன்னாரு. கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. இவங்க அதில் எதிர்கட்சிகள் பிஜேபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாததன் விளைவு தான் இந்த தொடர் தோல்வி. இப்போ மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அந்த பழங்குடியின மக்கள், நாங்கள் தான் வந்து ஒரு ஓட்டை போட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குன்ற போது, எங்கிலிருந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் முதலமைச்சராக உட்கார வைக்கணுன்ற போது அவங்களோட மனநிலை இல்லை. அவங்களுக்கு அது பெரிய அளவில் இன்னைக்கு அந்த ட்ரைபல்ஸ் மத்தியில் வந்து சிஎம் கேண்டிடேட் வேணும் என்ற கோரிக்கை வந்து யாதவ்ஸ் மத்தியில் இருக்க அளவுக்கு இல்லை. அவங்க தனக்கு ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பாமர மக்களாக தான் அவங்க வாக்குகள் வந்து வந்து இல்லை. அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உங்கள் கேள்வி நியாயமானது, ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் விசாலமாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபல்ஸ் எல்லாரும் எங்கள் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தன் சிஎம் வேணும்னு அவங்க விரும்பலை. அவங்களுக்கு வாழ்க்கை தரமே உயர வேண்டிய அளவுக்கு உயராமல் இருக்குது. அவங்க வந்து இன்னமும் அந்த ட்ரைபல்ஸ் மத்தியில் வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு ஹையஸ்ட் லெவலில் வேணும்னு அவங்க விரும்பலைன்னா சிஎம் லெவலில் விரும்பலை, மினிஸ்டர் லெவலில், ஒரு வாரிய தலைவர், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, தட் லெவல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் யாதவ்ஸ் மத்தியில் அப்படி கிடையாது. அவங்க நிலைமைன்றது வந்து அவங்க எனக்கு வேணுன்றான், எனக்கு வந்து பதவியே வேணுன்றான் அவன் வந்து.
ஸோ அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேபி கொஞ்ச நாள் பொறுத்து அவர்கள் மத்தியில் வந்து இந்த நிலை மாறி வரலாம், அவங்களுக்கும் சிஎம் ஆஸ்பிரேஷன் ஒரு கட்டத்தில் வரும். பட் நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அது வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை, சிஎம்மாக ஆக வேண்டிய அளவுக்கு அது அவங்களுக்கு இல்லைன்றது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எஸ்,